உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அக்கா சொல்லுங்க அக்கா, அம்மா பிரியமா கேக்குறாங்கல. இசை உத்ராட்டாதி நட்சத்திரம், இசை உத்ராட்டாதி நட்சத்திரம், கன்னிராசி. சுந்தரமூர்த்தி அஸ்வினி நட்சத்திரம், சுந்தரமூர்த்தி அஸ்வினி நட்சத்திரம், சுபம் சுபம். வேற யாரும் இல்ல, அவங்க மூணு பேருக்கு மட்டும்தான். அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க பூஜையை ஆரம்பிங்க. என்னம்மா பாக்குற, அம்மனை பாரு, அவ உன்னை நல்லா ஆசீர்வதிக்கணும்னு வேண்டிக்க. நானும் உனக்காக வேண்டிக்கிறேன். தாயே, யாத்தா சரியாகி எங்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்களா, இல்ல என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ இப்படி நடந்துக்க வைக்கிறியா? எதுவா இருந்தாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை நிரந்தரமா ஆக்கி கொடுமா. சின்னத்தாய், இசை பத்தி முழுசா தெரியாமையே இவன் மேல இவ்வளோ பாசமா இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு பழசு மட்டும் ஞாபகம் வந்துடுச்சு. முன்ன விட உங்க மருமகளை நீங்க உள்ளங்கையில வச்சு தாங்க போறீங்க பாருங்க. இசையோட நான் எப்படி இருந்தேன்னு தெரியல, ஆனா இசை எனக்காக என்ன கஷ்டப்பட்டான்னு தெரியும். அவ நல்லா இருக்கணும், அவளோட நானும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. எனக்கு இது போதும் அத்தை, போக போக நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். சரிங்க சார், டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன் சார். சரி சார், நான் போயிட்டு வரேன் சார், சீக்கிரமா வந்துருங்க சார். வாங்க போலாம். வாங்க அத்தை. இத்தனை நாள் அம்மன் உங்களை சோதிச்சதுக்கு இன்னைக்கு பரிபூர்ணமா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க. இந்த சந்தோஷத்தோடையே தெரேசாக்கும் சூர்யா தம்பிக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணிரலாம். நான் ஊருக்கு போனது முதல் வேளை நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கிறது தான். பெரிய மண்டபம் புடிச்சு நிச்சயதார்த்தத்தை அமக்கலமா நடத்திடுவோம். மண்டபம் எதுக்கு? நல்ல நாள் பார்த்து எல்லாருமே வந்துருங்க, நம்ம வீட்டுல வச்சு பண்ணிக்கலாம். அம்மா, இப்ப எல்லாம் வளகாப்பு கூட வீட்டுல வச்சு பண்றது இல்ல, எல்லாமே மண்டபத்துல வச்சுதான் பண்றாங்க. அப்பதான் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். யார் எப்படி வேணா பண்ணட்டும், தெரேசாவோட நிச்சயதார்த்தம் நம்ம வீட்டுலதான் நடக்கணும். பெரியவங்க வாழ்ந்த வீட்டுல நல்ல காரியம் பண்ணனாதான் குடும்பம் விருத்தியாகும், புரிஞ்சுக்கோ. அம்மா, உங்களுக்கு சொன்னா புரியாது, நீங்க இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கீங்க. பவானி, அத்தை சொன்னா சரின்னு சொல்லு. அவங்க எப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படிதான் நடக்கணும். ஆண்டி, நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து மட்டும் சொல்லுங்க, நாங்க இங்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடுறோம். நம்ம பூர்வீக வீட்டுல வச்சே பண்ணிடலாம். சரிம்மா. இசை, நீ தாமா என் பேச்சுக்கும் ஆசைக்கும் மதிப்பு கொடுக்கற. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, அது கேட்டு எல்லாரும் நடந்துப்பாங்க அத்த, சரின்னு சொல்லுங்க விஜய். ஆமாமா, நீ என்ன சொல்றியோ அதத்தான் சேரும். தங்கச்சி கல்யாணம் உன் விருப்பப்படிதான் நடக்கணும். தங்கச்சி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பா. அம்மா உன் முடிவை சொல்ல சொல்றாங்க, நீ ஏன் சொல்லு. அம்மா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான்மா, நான் தான் அங்கேயே சொன்னேனே.
எங்க உங்க பொண்ணு நான் என் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துவேன். அவளை நினைச்சு நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். போதுமா சின்ன தாயி, இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு மேல தெரசாவை அவன் ரொம்ப அக்கறையா பாத்துப்பான். என் பொண்ண சந்தோஷமா வச்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் செய்யறோம். ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். உங்க பொண்ண மட்டும் எங்களை நம்பி கொடுங்க, அது போதும். சூரிய அங்கிள், எங்க அப்பா எங்க அம்மாவை பாத்துக்கிற மாதிரி நீங்க எங்க தெரசக்கோ பாத்துக்கணும், சரியா? ஓகேடா லட்டு, அதை விட நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன், ஓகேவா? அப்ப எனக்கும் ஓகே. தெரசக்கா, நீங்க சூரிய அங்கிளையே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பா மாதிரியே பாத்துப்பாங்க. சரி சரி இசை, இங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, நாங்க இப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு வராம போறீங்களா ஆண்டி? இல்ல இசை, கோயிலே எல்லாம் பேசி முடிச்சாச்சு, மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த சந்தோஷத்தோடவே நாங்க கிளம்புறோம். கிருஷ்ணவேணி, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாமே இங்கதான் நடக்கும். அதுக்கு தகுந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிடுங்க. அம்மா, கண்டிஷன் போட்டு சொல்லாதம்மா, சூழ்நிலை எப்படின்னு பாத்துட்டு பண்ணிக்கலாம். இசை, இவன் என்ன சொல்றான் பாத்தியா? விஜய், அத்தை சொல்றதுக்கு ஓகே சொல்லுங்க. ஆண்டி, நீங்க நல்லபடியா கிளம்புங்க, இங்க உள்ள விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். சரி இசை, நீ பத்திரமா இரு, நாங்க புறப்படுறோம். சரி, தெரசக்கண்ண போயிட்டு வருவா? ஆண்டி சரி, பத்திரமா இரு, அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கோ. வரேங்க, வரேன். சூர்யா வா, வரேம்மா. தம்பி நீங்க இருங்க, நான் போய் வழி அனுப்பிட்டு வரேன். வா பவானி. நம்ம கோயில சுத்திட்டு வந்துடலாம், வாங்க. கண்ணு, உன் மனசுல என்ன இருந்தாலும் அம்மா கிட்டயோ அண்ணி கிட்டயோ மறக்காம சொல்லிடு, சரியா? இது கல்யாண விஷயம், ஏதாவது ஒண்ணு தப்பானாலும் பின்னாடி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அம்மா, நீ தாமா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. மறுபடியும் சொல்ற, ஆன்ட்டி வீட்டுல எல்லாருமே நல்லவங்க, நீ பேசாம இரு, அண்ணன் எல்லாத்தையும் பாத்துக்கும். நீயும் நான் சொன்ன கேட்க மாட்டேன், நான் இசைக்கிட்டே பேசிக்கிறேன். சுந்தர், அக்கா கூடவே இரு, பாட்டி இப்ப வந்துடுற. என்ன விஜய்? இசை, அம்மா சரியாகிறோன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், அவங்க புரிஞ்சுக்காம பேசுறத அப்பப்போ சொல்லி புரிய வச்சாதானே முழுசா கிளியர் ஆவாங்க. நீ அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்ற. அத்தை சரியானது இம்ப்ரூவ் ஆகணும்னா அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஏன் வீடு ஏன் புள்ளன்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்களே, அத நீங்க மறந்துட்டீங்களா? அவங்க வீட்டுல நல்லது நடக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அதுல தப்பில்லையே விஜய். நான் அதை மட்டும் சொல்லல, அம்மா வேலைக்கு போக வேண்டாம், சென்னைக்கு போக வேண்டாம்னு சொல்றாங்க, நீ அதுக்கும் தலையாட்டுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. விஜய், அத்தை சொல்ற மாதிரி நீங்க வேலைக்கு தான் போயாகணுங்கிற கட்டாயம் எதுவும் இல்லையே. உங்களை பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கணும்னு அத்தை ஆசைப்படுறாங்க, கொஞ்ச நாள் அவங்க விருப்பப்படிதான் நடந்து போமே. நம்ம இஷ்டத்துக்கு போனா வேலை இருக்குமா? என்ன ஏதுன்னு ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும்ல. நீங்க முதல்ல வேலையை மைண்ட்ல இருந்து தூக்கி போடுங்க. இப்போதைக்கு அத்தையோட ஆசையும் அவங்க சந்தோஷமும் தான் நமக்கு முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உன்னை விட எனக்கு அம்மா மேல அதிகமா அக்கறை இருக்கு. ஆனா சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ, எப்ப என்ன நடக்கும்னு புரியல. நான் வேலைக்கு போனாதான் நம்ம லைஃப சரி பண்ண முடியும். நம்ம வீட்டுல சொத்து இருக்குன்னு அதையே எதிர்பார்த்து இருக்க கூடாத. நமக்கு என்ன தேவையோ அதை நாம தான் பாத்துக்கணும். என் கடமைய நான் தான் செய்யணும். உங்க அப்பாவுக்கு கூட திருவிழாவுக்கு அவர் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். சரிங்க, அப்போ கொஞ்சம் டைம் கொடுங்க, அத்தைய சரி பண்ணிட்டு நம்ம திரும்ப சென்னைக்கு போயிடலாம். அம்மா, எனக்கு நல்ல புள்ளைய கொடுத்துருக்க, அவனை விட அருமையான மருமகளையும் கொடுத்துருக்க. அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழ என்னையும் சரி பண்ணி கொடுத்துருக்க.
இது எல்லாமே நிரந்தரமா இருக்கணும் தாயே. என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற மருமகளுக்கும் எனக்கும் இடையில எங்களை பிரிக்கிற மாதிரி யாருமே வந்துடக்கூடாது. கும்பிட்டுட்டு ஏதாவது சீட் எடுங்க கொடுங்க. ஐயா, அம்மன் இப்படி பூ கொடுத்துட்டா நான் நினைச்சது நடக்காதா? இதுக்கு என்னதான் வழி? அம்மன் கிட்ட கேட்டு சொல்லுங்க. அம்மன் சன்னதியில நின்னுகிட்டே நம்பிக்கை இல்லாம இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சுன்னு நினைக்க கூடாது. நல்லபடியா நடத்தி கொடுன்னு அவகிட்ட உரிமையா கேட்டு வாங்கணும். சரியா? சரிங்க ஐயா. தாயே, நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு. எங்களை நல்லபடியா காப்பாத்துமா. பாட்டி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அப்பா அம்மா உங்களுக்கு தேடிட்டு இருக்காங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். பாட்டி சாமி கும்பிட வந்தேன், வாங்க போலாம். அப்பா கார் கிட்ட போயிட்டாங்க, வாங்க போலாம். வாங்க. அப்பா தாத்தாவும் ராணி பாத்தியும் அங்கேயே இறங்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க செல்லம். அப்போ பவனந்தி மட்டும் வந்திருக்காங்க. சுந்தர்குட்டி, இனிமே நான் உங்க கூட தான் இருப்பேன். அம்மாவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நாங்க சென்னைக்கு போனாலும் வந்துருவீங்களா? ஆமா, ஏன் வரக்கூடாதா? என்ன பிடிக்காதா உங்களுக்கு? நாம சென்னைக்கு போக மாட்டோம் கண்ணு, இந்த வீட்டுலதான் இருப்போம். வாங்க உள்ள போலாம். பவானி, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. பட்டோ, நீயும் அப்பாவும் சென்னையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. பாட்டி சொல்ற வரைக்கும் நம்ம இந்த ஊர்ல தான் இருக்கணும், சரியா? ஆமாப்பா, இங்க தான் இருப்போமா. உங்க அம்மா சொல்லிட்டா அப்பிலே கிடையாது. இப்ப எங்க அம்மாவும் சொல்லிட்டாங்கல்ல, இங்கதான் இருப்போம். அப்பாவே சொல்லிட்டாரு. இப்போ உனக்கு ஓகேவா? போங்க பாட்டி, நான் ஸ்கூலுக்கு போவேனம்மா. நான் சென்னைக்கு போகணும். அப்பா தான் நீங்க சொல்றதுக்கு தலையாட்டுறன்னா அம்மாவும் வேக வேகமா தலையாட்டுறாங்க. இந்தாங்க. கோச்சிக்காத தங்கம், பாட்டி சொன்னா நீ கேட்க மாட்டியா? பாட்டியும் உனக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. அம்மா, சுந்தர் இப்பதான் இப்படி பேசுறான். அப்பெல்லாம் உன் கூடையே தான் இருப்பான். நீ கதை சொன்னாதான் தூங்குவான், இல்ல? அப்படியா குட்டி? உண்மையாபா? அப்போ என் செல்ல குட்டி நடிக்கிறானா? நீங்க தான் பாட்டி. எங்க பாட்டியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்லுக்குட்டி, இசையக்கா, நீங்க எல்லாரும் இப்படி சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிறத பாக்கும் போது மனசு நிறைஞ்சிருக்கு. பவானி ஆண்டி, நாங்க ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கோம்னு சொல்லுங்க. உங்க பாட்டி சரியாயிட்டாங்க, அம்மன் உன்னை காப்பாத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, அதனாலதானே ஹாப்பியா இருக்கீங்க? அது இல்ல, சிவகாமி பத்தியும் முத்திய தாத்தாவும் இங்க இருந்து போயிட்டாங்க, அதான் நாங்க ஹாப்பியா இருக்கோம். ஆமா சுந்தர்,
இங்கிருந்து போக வேண்டியவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இனிமே எப்பவும் ஹாப்பியா தான் இருக்கும். இசை, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சல்ல, இனிமேலாவது நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. எங்களுக்காக நீங்க தான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க. முதல்ல நீங்க தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். போங்க, நான் அத்தைக்கிட்ட பேசிட்டு அப்புறமா வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. போயா, இசையும் நானும் பேசிட்டு இருக்கோம், போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சரிம்மா. அக்கா, நீங்க நல்லா சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் சொல்லுங்க, உங்களுக்காக நான் ருசியா சமைச்சு தரேன். நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாட்டுல எல்லாம் அவ்வளவு விருப்பம் கிடையாது, சிம்பிளா சாம்பார் பொரியல் போதும். சாம்பாரா? இந்த ஊர்றது, பறக்கிறது, குதிக்கிறது எதுனாலும் சொல்லுங்க, உங்களுக்காக பிடிச்சிட்டு வந்து செஞ்சு கொடுத்துறேன். இல்ல இல்ல, எனக்கு சாம்பாரே போதும், மத்ததெல்லாம் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். அப்போ இந்த அப்பளம், வடை, பாயாசம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சுட்டு வா. சரி, பண்ணு. சரி பவானி, கொஞ்சம் நில்லு, இனிமே இந்த வீட்டுல நான் தான் சமைப்பேன். இசை வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. உனக்காக அத்தை சமைச்சு தரேம்மா, நீ, விஜய் எல்லாருமே திருப்தியா சாப்பிடுங்க. சரிங்க அத்தை, நீங்க சமைக்கிறது எப்பவுமே எனக்கு பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல, விஜய்க்கும் ரொம்ப பிடிக்கும். அம்மா, எனக்கும் பாதி சமையல் தான் பிடிக்கும், அதே சொல்ல மாட்டீங்க. உனக்கு, தெரசாவுக்கு, எல்லாருக்குமே பாட்டி சமைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அப்பளம் பாயசத்தோட சமைச்சிடுறேன், சரியா? பவானி, நீ என் கூட வா. அம்மா, பாட்டிக்கு அப்பாவதான் ரொம்ப நல்லா தெரியுது, இனிமே அப்பாக்கு எல்லாமே பாட்டி தான் செய்வாங்களா? அத்தை மேல இருக்கிற அக்கறையிலயும் பாசத்திலயும் விஜய்க்கு நம்ம மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிடுமா? சச்சா, அப்படிலாம் இருக்க மாட்டாரு. அத்தைய விட என் மேல 1% ஆவது அன்பு அதிகமா வச்சிருப்பாரு. அம்மா, என்ன யோசிச்சிருக்க? உனக்கு எல்லாமே அம்மா தானே பட்டு செய்யற, அதே மாதிரிதான் பாட்டியும் அப்பாவுக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, செய்யட்டும். அம்மா, நான் சின்ன பையன், அப்பா பெரியதாயிட்டாருல. நீ குழந்தையில இருந்து அம்மா கூட தானே இருக்க, ஆனா அப்பா பாட்டி கூட இல்லையே. அதான், பாட்டி இப்ப அப்பா மேல அன்பா பாசமா இருக்காங்க. சுகமி தான் அப்பவும் பாட்டியும் பிரிச்சு வச்சுட்டாங்களா? அதான் பாட்டிக்கு அவங்க மேல கோவமா? ஆமா தங்கம், இனிமே அவங்க இங்க வரவே மாட்டாங்க. வந்தாங்கன்னா பாட்டி அடிச்சு தொத்தி விட்டுருவாங்க. ஆமா ஆமா, கரெக்டா சொன்ன. பாட்டி என்ன செய்யறாங்கன்னு பாப்போமா? பவானி, காய்கறி எல்லாமே இருக்குமா? நீங்க எதுனாலும் செய்யலாம். இதெல்லாம் எப்ப வாங்கினதோ, எல்லாமே பழசாயிடுச்சு, வயித்துல புள்ளைய சுமந்துட்டு இருக்கவளுக்கு பழைய காய்கறி எல்லாம் குடுக்க கூடாது. இல்லம்மா, எல்லாமே நல்லாதான் இருக்கு. வேண்டாம்னா வீடு, நீ போய் புதுசா வாங்கிட்டு வா. அப்படியே பாலு, தயிர், நெய், அப்புறம் பாயசத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. நான் மத்ததெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், கிளம்பு. சரிம்மா. எங்க போற? வீட்ல இருக்க காய்கறி எல்லாம் பழைய காய்கறியா? புள்ளத்தாச்சியா இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வாங்கிதான் சமைக்கணுமா? அதான் கடைக்கு போற. உங்க மேல அம்மாக்கு எம்புட்டு பாசம் பாருங்க. நீ எதுக்குமா இங்க வந்த? நீ போய் ரெஸ்ட் எடு, அத்தை சமைச்சிட்டு கூப்பிடுறேன்.
அதை சமைக்கிறேன் இது சமைக்கிறேன்னு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஏதாவது சிம்பிளா பண்ணுங்க. நான் வேணும்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? என்னோட சின்ன பேரனை வயித்துல சுமந்துட்டு இருக்க, நீ சமையல் கட்டுல வேலை செய்ய போறியா? இனிமே இந்த வீட்டுல நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன். நீ என் பேரனை மட்டும் நல்லபடியா பெத்துக்கொடு, அது போதும். பாட்டி, அம்மா வயித்துல இருக்கிறது தம்பி பாப்பா இல்ல தங்கச்சி பாப்பா உங்க பேட்டி. அப்படியா செல்லம்? எனக்கு அது தெரியாதே. சரி, அம்மா வேலை செஞ்சா தங்கச்சி பாப்பாக்கு கஷ்டமா இருக்கும்ல. அம்மாவை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க, பாட்டி சமைச்சிட்டு சாப்பிட கூப்பிடுறேன். அம்மா, பாட்டி சொல்றது கரெக்ட் தான், நீ வந்து ரெஸ்ட் எடுமா. அத்தை, நீங்களே எல்லாம் பண்றேன்னு என்ன சோம்பேறி ஆக்கிடாதீங்க. அப்படி சுறுசுறுப்பா இருக்கணும்னா என் கூட கிரிக்கெட் ஆடுவா, போலாம். சரி வா, போங்க. அம்மாவை பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போ. தெரசா, உள்ள வா. எதுக்கு அங்கேயே நிக்கிற? வாமா. என்ன பசிக்குதா? அம்மா சமைச்சிடுறேன், அப்புறம் சாப்பிடலாம். எனக்கு பசியெல்லாம் இல்லம்மா. நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கட்டுமா? கேளுமா, என்ன வேணும் உனக்கு? அம்மா, உனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தெரசா தெரசான்னு உயிரா இருப்பல்ல. இப்போ உனக்கு அண்ணன் கிடைச்சிட்டாரு, அதனால உனக்கு என் மேல இருக்க பாசம் குறைஞ்சிடுமா?